விருந்தினர் சீலு ராமசாமி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கடைசி காதல் ட்ரெய்லர் பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. ஆனால் வரும்போது அதை அந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தேன். அந்த டிசைன்ஸ் பார்க்கும்போதே எனக்கு மனசில் பளிச்சுன்னு ஒரு நம்பிக்கை ஒன்று உருவாச்சு. இந்த படத்தோட இயக்குனர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகால நண்பர். அவர் ஒரு கதை புலி. அவர் சதா இயங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையான ஒரு மனுஷன். ஏன்னா எப்பயுமே வந்து நீங்கள் இந்த கதை எழுதுகிற ஆளுகளோட பழகுனீங்கன்னா காலையில் ஒரு மகாராஜா மாதிரி ஒரு தோட்டத்துலேயும் சாயந்தரம் இந்த உலகத்தோட அனாதம் மாதிரியும் ஒரு முகபாவத்தோடு இருப்பாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் மிஸ்டர் ஆர்கேவி வந்து எப்பயுமே உற்சாகமாக இருப்பார். எப்போ கேட்டாலுமே வந்து இந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கேன், கன்னடத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன், தெலுங்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சதா இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு தன்னம்பிக்கையாளர். அவர் சினிமா மேலே வச்சுருக்கிற அந்த பேஷன் தான், அந்த நம்பிக்கை தான் இந்த புதுமுகங்களை அப்கமிங் ஸ்டார்ஸை வச்சு இப்படி ஒரு படத்தை அவர் எடுத்திருக்காரு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை வீண் போகாது, அது வெற்றி வரும். சிபி அவர்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஓடிடி நிறுவனம் வந்து என்னை கூப்பிட்டு பேசினாங்க. அப்போ வந்து அவங்க பேசும்போது அதிலிருந்து ஒரு லேடி சொன்னாங்க, சார் கண்டென்ட் பேஸ்டு டைரக்டர்ஸ்லாம் வந்து இனிமேல் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கலாம் சார், அவங்களுக்கு வந்து அவங்க தியேட்டர் ரிலீஸ் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா கண்டென்ட் பேஸ்டாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா புதுமுகங்களை வச்சு பண்ணுறத சொல்ல வர்றாங்க. ஸோ அப்படி கதை அம்சமுள்ள படங்களுக்கு இனி வரவேற்பு இருக்கும் சார். 7 ஓடிடி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் வரப்போகுது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன, கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அப்படி படைப்பாளிகளுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு காலமாக இருக்குது. ஆர்கேவி அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றின்னு நான் கருதுகிறதே வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் மாதிரி ஒரு ஜாம்பவானை இந்த விழாவுக்கு அழைத்தது தான். ஏன்னா அவர் எடுத்த ஒவ்வொரு படங்களையும் நான் எடுத்து திரும்ப பார்க்கும்போது அவ்வளவு டீட்டெயில்டான ஷார்ட் டிவிஷன்ஸ், அவ்வளோ டீட்டெயிலாக ஒரு ஒவ்வொரு படத்துக்கும் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து ஸோ அப்படி ஒரு ஜாம்பவான். அதே மாதிரி பாக்கியராஜ் சார். இப்போ இன்றைக்கெலாம் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு கதாநாயகனை வந்து கதை நாயகனாக முத முதல்ல அடையாள தமிழ் சினிமாவுக்கு அடையாளப்படுத்தினது தான் அவர் தான். ஒரு கதா பறந்து பறந்து வந்த ஒரு கதாநாயகனை நடந்து வர வச்சது அவர் தான். ஸோ ரொம்ப எளிமையாக எனக்கெல்லாம் அவர் ஒரு முன்னோடியாக அவர் இருக்கார். ரொம்ப எளிமையாக இயல்பாக வாழ்க்கையை பார்க்குற மாதிரியான அவருடைய அந்த திரைக்கதை வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்குது. ஸோ இப்படி பெரிய ஜாம்பவான்கள் சிபி வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய போராளின்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து என்னென்னா அவரோட இப்போ தான் உட்காந்து பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி சொன்னேன், அந்த நாய்கள் ஜாக்கிரதை படம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு படமாக இருக்குது அப்படின்னு இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் நான். ஸோ ஒரு கரெக்டாக திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னா சிபி மாதிரியான நடிகர்கள்ட்ட தான் நம்ம கற்றுக்கிறணும். ஸோ இந்த நல்ல விழா இந்த அதே மாதிரி இதில் இன்னொரு நண்பர் இருக்கார் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் மிஸ்டர் சிவசுந்தர். அவரும் எனக்கு அந்த காலத்தில் ஃப்ரெண்டு. ஸோ இந்த நண்பர்கள் வெற்றி பெறணும்னு நான் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். நீங்களும் பத்திரிகையாளர்கள், ஏன்னா இந்த சிறுபடங்களை நம்பி இருக்கிறதே உங்களை மாதிரி பத்திரிக்கை, நீங்கள் தான் வந்து கை கொடுத்து இந்த குழந்தையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம். Thank you.